மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வியேகம். அப்புறம் நம்ம இப்போ திருத்துறைப்பூண்டி டு நாகப்பட்டினம் ஈசிஆரில் போக போகிறோம். பத்திரமாக போயிட்டு பத்திரமாக வர போகிறோம். ஆக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். திரையாற்றல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும். அருள் பேராற்றல் கருணையினால் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும். வாகனத்தில் செல்லும் போதும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆக மக்களே வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பைக்கு பேஷன் ப்ரோ தான். சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு புல்லட்டாக மாறும், புல்லட்டு காராக மாறும். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. டோல்கேட்லாம் இல்லை, நான் சீக்கிரம் போட்டுருவாங்க. அப்புறம் அந்த நடந்து போகிற மக்கள் வந்து இந்த ஒவ்வொரு ஊர்லேருந்து வேளாங்கண்ணி நடந்து போயிட்டுருக்காங்க. 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வேளாங்கண்ணி ஒரு 20 கிலோமீட்டர் தான். இப்போ மழை வேளாங்கண்ணி தான் போவோம், வீட்டாக போகலாம். அநேகமாக வந்து ஒரே வீடியோவாக போட முடியாதுன்னு போகுது, இந்த வீடியோ தான் வரும். அடுத்தடுத்த வீடியோக்கள் இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் திருத்துறைப்பூண்டிலேருந்து வரும் பொழுது ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 7-8 கிலோமீட்டரு இந்த மாதிரி லூசு கோயிலோடு இருப்போம். கிராமத்தில் உணர்ந்து ஈஸியாக போட்டு அப்படிலாம் இருப்போம். ரோட்டில் படுத்து போவீங்க, அதை நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் கவனிக்கலாம். கிராமத்தில் இருந்து போடுற மாதிரி உள்ளூர்
அவன் நல்லா இருக்கான். அப்புறம் இன்றைக்கி நம்ம வண்டி கம்மியாக இருக்குது, அப்போ நல்லா வண்டி போய்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு பாக்கெட்லாம் வச்சு எடுக்கிறேன், ஸோ சைடாக இருக்கும் வீடியோ வீடியோலாம் சரி பண்ணி எடுத்துருவேன். சென்ட்ரல் நம்மகிட்ட அது மாதிரி பைக்கில் போகும்போது எடுக்கிறதுக்கு இல்லை கேமராவே இருக்குது, அது என்னமோ சரியாக ஒர்க் பண்ண மாட்டேது. சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி கேமராலாம் ஹை குவாலிட்டி நல்ல விலையில் வாங்கிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் ₹20,000 வாங்கியிருந்தேன். எல்லாரும் 3 மாதம்தான், 1000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருந்தேன். சூழ்நிலை 60,000 ரூபாய்க்கு விற்றதாக சொல்லி பணம் கொடுத்தாங்க, எவ்வளோ விற்றாங்கன்னு தெரியாது. ஸோ மறுபடியும் பல்சர் கிடையாது, ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு தான் சொல்லிட்டு 1.5 லட்சம் ரூபா வருது. சப்போர்ட் பண்ணேன், அந்த பைக்கில் போய் வீடியோ எடுத்து போடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணி வர ஆரம்பிச்சோம்னா ராயல் என்ஃபீல்டு வாங்கிடலாம், ஹை குவாலிட்டி கேமரா வாங்கிடலாம். சூப்பர் சூப்பராக, இதை விட சூப்பராக வேகமாக வீடியோ போட்டு உங்களை மயிலி விட்டோம். இதே இன்னும் டபுள் ரோடாக இருந்தால் நல்லாயிருக்கும். சொன்னண்ணே அப்படியே வராமல் தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க, உங்களை தெரிஞ்சுக்கிங்க, எல்லாருக்கும் கெடுதல். உங்களுக்கும் கேடு, இந்த ரோட்டில் அப்பாவே வரலாம் பாருங்க, இந்த மாதிரி அவனுக்கும் கேடு. அதே நம்ம பெங்க போயிட்டுருக்கோம்னா நமக்கு வேளாங்கண்ணிக்குள்ளே வேலை இருக்குது, ஒரு 1-2 இடத்துல வசூல் இருக்குது. நம்ம பார்த்துட்டு இதே நாள் நம்ம போயிட்டு ஒரு காலேஜில் கிளாஸ் எடுத்துட்டு வாத்தியாராக இருக்கும். ஸோ வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு நாளே நாளைக்கு வேலை இருக்காலாம் பார்த்துட்டு வருவோம். மனித வாழ்க்கை அவ்வளோதானே, பிரச்சனை ஆயிட்டுக்கு சுற்றி சுற்றி வரணும். இந்த உலகத்தை இந்த காகிதம் கலர் காகிதத்தை சம்பாதிக்கிறதுக்கு தாத்தா ஒருத்தர் போகிறார். பல்சர் பைக்கு கதை எதுக்கு சொன்னோம்னா, அதில் நம்ம 140-150 போயிருக்கிறோம், அது இன்னும் மாஸ்டாக இருக்கும் வீடியோ. அதெல்லாம் 60 தான் போகுது, சரி நம்ம போகலாம் முடிக்கணும், 120 போகலாம். பட் கண்ட்ரோல் கிடைக்குது. பல்சரில் 140-150 போயிட்டு பிரேக் அடித்தோம்னா பிரேக் அடிக்கலாம், கட்டடிக்கலாம், இழுக்கலாம் வண்டியை.
வண்டி கொடுக்க வந்து பிரேக் அடிக்கிறத விட எதில் பிரச்சனை அதிகமாக இருக்குங்களேன், ஒருத்தன் குறுக்க வந்து தான் பிரேக் அடிக்கிறோம், பின்னாடி இன்னொருத்தன் வந்துக்கிட்டே இருப்பான் இல்லை வேறு வண்டி நிறையா வந்துட்டு இருக்கோம், அவங்க நமக்கு ஈக்குவலாக பிரேக் அடிக்கணும்ல, எல்லாரையும் கூட ராஜரை பற்றி. ஸோ பரவானே காடு இருப்பா நிம்மதியாக கொண்டு போட பயமாக இருக்குது. ஆக பல்சரு என்ஃபீல்டு என்ஃபீல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட நம்மளை காப்பாற்றிடும் வச்சுக்கோங்க, இந்த பைக்கு இப்போ பெசன் ப்ரோவில் தான் விட அது நம்மளை காப்பாற்றிடும், அதனால் அதில் நம்மளால் வேகமாக போக முடியல, பயம் குடும்பம் குழந்தை குட்டி அப்படிலாம் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ராயல் என்ஃபீல்டு புல்லட்டாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வாங்கிடலாம், வாங்கிட்டு நாம் மட்டும் அதில் என்ஜாய் பண்ணாமல் வீடியோ எடுத்து போட்டு உங்களையும் மகிழ்விக்கலாம், மகிழ்விப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதுதான் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு. இந்த ஒரு பேர் ஓடாச்சேரி, ஓடாச்சேரி படிங்க, சின்ன பசங்க வந்து நல்லா படிங்க, அது ஆனோ பெண்ணோ படிக்கிற வயசு தான் வாழ்க்கையை முடிவு பண்ணும், எப்படி படிக்கிறோம் என்னத்தை கற்றுக்கிறோம் எந்த படிப்பை வந்து முடிவு பண்ணி மேல் படிப்பு படிக்கிறோம், சரி படித்த படிப்பு வேலைக்கு போகிறோமா இல்லை எந்த வேலைக்கு போகிறோம், அது எந்த ஊரில் போகிறோம், எந்த மொழியை கற்றுக்கிறோம், நல்ல பண்பு பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறோமா, ஒழுக்கத்தை கற்றுக்கிறோமா, இதெல்லாம் தாண்டி திறமை நல்ல அறிவுத்திறன் சம்பாதிக்கிற முடிஞ்ச பிறகு அதை வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்த தெரியும், பெற்றவங்க தம்பி அவன் இவன் அவர் கலந்துருக்கிறது அது என்னமோங்க அது வராது நல்லா கொடுத்து பாருங்க, சம்பாதிக்கிறத வந்து அழகாக உங்கள் பேரில் வச்சு சொத்து வாங்கிப்போம், அதாவது பிளாட் வாங்கி பண்ணுவோம், பத்திரத்தை வருஷம் கழிச்சு வீடு கட்டிக்கலாம், தேவைக்கு அதிகமாக இருந்தால் கட்டிக்கலாம், ஆக சொத்து பத்துக்களை உங்கள் பேரில் வாங்க தெரியும், என்ன சொத்துக்கள் வாங்குறதுன்னு தெரியும், இல்லை வீட்டில் வந்து மக்களுக்கு கொஞ்சம் அறிவார்ந்த மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் அப்படின்னா அவங்கள பயன்படுத்திக்கணும், தொழில்களை தொடங்கி உங்கள் பேரில் அவங்கள வச்சு வேலை வாங்கி அவங்களுக்கான ஊதியத்தை சன்மானத்தை கொடுக்கணும், தப்பே கிடையாது, குடும்பத்துக்குள்ள அப்படின்னாலும் அம்மா அப்பா தம்பி அக்கடைஞ்சி வேலை பார்க்குறாங்க செஞ்சு கொடுக்குறாங்க உங்களுடைய பிஸ்னஸை, ஆனால் நீங்கள் வேறு சம்பாத்தியத்தில் அடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மா சம்பளத்தை கொடுக்கணும், அவங்க அதை பேர் செலவு பண்ணிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ரோஜா நீங்கள் சம்பளம் கொடுக்க போனீங்க ஆனால் நான் நிறையா கொண்டு போடுவான், வேகம் கொண்டு போனாலும் எங்கே போகுது உங்களுக்குள்ளான இருக்குது கொண்டு போட்டோம், உங்கள் பேர்லேயே வந்து தொழிலை உண்டாக்கி தொழிலை ஃபாலோ பண்ணி அந்த தொழில் வந்து உங்கள் குடும்பத்தாரால் செய்யக்கூடிய விதமான தொழிலாக இருக்கணும், உங்களுக்கு அறிவு இருக்கணும், அப்புறம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களால் கேதர் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும், எங்கே பொருள் கிடைக்கிது என்ன வேலை கிடைக்கிது எப்போ வாங்கணும் எவ்வளோ கடன் வாங்கணுமா நம்மளை விஷயம் இருக்கு, நம்ம அடுத்தியும் வேலையை மட்டுமே நம்பி இல்லாமல் அந்த பணத்தை முதலீடு பண்ணி தொழில் தொடங்கணும், அதில் வந்துனீங்க அப்படின் வாழ்க்கையில் சுற்றுலா வந்து சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கோம் திரும்பிக்கிட்டே இருக்கோம் ஐஃபோன் மாத்திரம்
வந்து ஜூஸ் மாத்திரம் அப்புறம் பண்ணியிருந்தேன், சரியா அந்த கையை சம்பாதிச்சுட்டு. அப்புறம் இதுதாங்க எட்டுக்குடி போகிற வழி, நாகப்பட்டினம் ஈசிஆரில் ஒரு பாலம் வருது பாருங்கள், பெரிய பாலம், சித்திரப்பட்டியிலேருந்து முதல் பெரிய பாலம் அதுதான். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் செல்லும் வழி, இங்கேருந்து ஒரு ஒரு மூணு நாலு 7 கிலோமீட்டர் இருக்கும், இங்கேருந்து 7 கிலோமீட்டர் எட்டுக்குடி மட்டும் போயிடலாம். நேரம் சரியாக 10 மணி. இங்கே ஒரு காலேஜ் இருக்குது, இந்த காலேஜை பார்த்துருக்கோம். முருகனை நம்பும் போல் எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை நம்பும். நிறையா பேசிக்கிட்டே இருக்கேன், நான் பேசுகிறேன். இல்லை இந்த காலேஜ் நான் 10 மணிக்கு யாரும் அழைக்க போகிறேன் தெரியல. மக்களை இந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு இது வரைக்கும் எடுத்த வீடியோ போட்டு விட்டோம், யாரும் பாருங்கள். இந்த காலேஜிலேருந்து இது ஈசனூருங்கிற ஒரு கிராமம், ஒரு பாய் முஸ்லீம் அண்ணாச்சி ஒருத்தர் இந்த காலேஜ் வச்சுருக்காரு. நல்ல காலேஜ் தான், கூப்பிட்டதுமா அது அதை போல் நினைக்க அதாவது அதை உழைச்சிக்கிட்டே இருந்தேன். சரி மக்கள், இந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு அடுத்து வெளில வந்துட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. சார் அட்மின் இருக்காங்களா? இங்கே ஒரு அட்மின் சார் இருப்பார், இருக்கார. இந்த ரூமில் முன்னாடி இருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த பில்டிங் விட்டாப்ல. சரி, இப்போ அதுக்கு பதில் இங்கே வேற யார் இருக்காங்களா? சார் வந்துரு வந்துரு. இதுதான் மக்களே காலேஜ். பதறீங்களா?